ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபா மேக்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் டே த்ரீ இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நே டே டூ வரைக்கும் நான் கொடுத்த ஒர்க் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ டே த்ரீக்கான ஒர்க் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற பேலன்ஸ் டூ சம்ஸ் இது வந்து நெக்ஸ்ட்டு டைப்பு ஸோ ஒரு ஒரு டைப் மாதிரி நம்ம படித்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு நைன் அண்ட் டென் இன்னைக்கு நம்ம முடிச்சிருக்கணும் லைட் ஏ அண்ட் பிபி டூ செட்ஸ் சரிங்களா இது வந்து ஒரு வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷன் நைன்த் கொஷின் அண்ட் டென்த்து கொஷனுமே ஒரு மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எம் டீன் வேணால் எழுதுறேன் மிட் டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கொஷனுமே படிக்கணும் சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டென் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் முடிக்க சொல்லியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டென் நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செக் த ரிலேஷன் டிஃபைன்ட் ஒன் த செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் த்ரீ பேசிக் ரிலேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ மூணு பேசிக் ரிலேஷனுக்கு நான் வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க போதும் அடுத்தது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் லெவன் எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ரிலேஷனோட வேல்யூ கொடுத்துட்டு அதாவது அது ரோன்னு சொல்லணும் ரோ வந்து ரிஃப்ளெக்ஸிவாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க டேம் கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் ரோஸ் சிமெட்ரிகாக ட்ரான்சிட்டிவாக ஈக்குவலன்ஸாக இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரிஃப்ளெக்ஸிவ்னா என்ன சிமெட்ரிக்னா என்ன ட்ரான்ஸ்டிவ்னா என்ன ஈக்குவலன்ஸ்னால் என்ன நம்ம சேனலில் வந்து இந்த எக்ஸசைஸ் சம்ஸோட வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்பவே முக்கியம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கொஸின் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டுவெல் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க கன்ஸ்ட்ரக்ட் அ ரிலேஷன் ஆன் ஏ ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் அதாவது அவங்களே இப்போ கொடுத்துடுவாங்க முதல்ல நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் லவ்னா என்ன சிமெட்ரிக்னா என்ன நாட் ட்ரான்சிட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது மூணும் தெரிஞ்சிடுச்சுன்னா நாட் ரிஃப்ளெக்ஸிவ் இருக்கணும் நாட் சிமெட்ரிக் இருக்கணும் நாட் ட்ரான்ஸ்டிவ் வச்சுட்டு நம்ம ஒரு ரிலேஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் இந்த செட் இஸ் அட் இன்டீஜர் எம் ரிலேட்ஸ் என் எஃப் எம் மைனஸ் என் இஸ் அ மல்டிப்புள் ஆஃப் டுவெல் ஸோ இந்த டைப் கொஷின்ஸ் டூ மார்க் கொஷின் சரிங்களா அண்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸை நீங்களாக சால்வ் பண்ணிடலாம் நான் இப்போ நான் எப்போவுமே என்னோடய டியூஷன் பசங்கள்ட்ட அப்படி தான் சொல்லுவேன் முதல்ல எக்ஸாம்பிள் பாரு எக்ஸாம்பிள் புரிஞ்சிடும் எக்ஸசைஸை சீக்கிரமாக முடிச்சிடும் இவ்வளோ தான் நான் சொல்வேன் ஏன்னா எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும் அவங்களா தான் ட்ரை பண்ணுவாங்க அவங்களா ட்ரை பண்ணும்போது டவுட்ஸ் வரும் இங்கே இது வரக்கூடாது ஆனால் வருதுன்னு அப்போ வந்து நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஸோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி முடிக்கிறீங்க அதுதான் உங்களோட ஒர்க்கு நைன் சம்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க மேக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு சாப்டர் எப்போவுமே கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும் என்ன இது ரிஃப்ளெக்ஸிவ் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்லிட்டிவ் சொல்கிறாங்கன்னு தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இது ஈஸின்னு உங்களை நான் ஏமாற்றவும் இல்லை சரிங்களா இது கஷ்டம்தான் ஆனால் நம்ம செஞ்சு தான் அவங்க வேறு வழி இல்லை கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு சப்டரை நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்ட்ட முடியாது ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட டார்கெட் ஓகேங்களா மொத்தம் நைன் எக்ஸை சம்ஸ் ப்ளஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒரே மெத்தட் தான் ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுங்கள் இல்லைனா எக்ஸைஸ் சம்ஸ் நம்ம வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணாலும் சரி எனக்கு இன்றைக்கி ஒன் பாயிண்ட் டூ எக்ஸைஸை நீங்கள் முடிச்சிருக்கீங்க சரிங்களா அண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானோட வீடியோஸ் கீழே கமெண்ட் இருக்குது இல்லையா அதில் கம்ப்ளீட்டட் நான் இன்றைக்கி இதை முடிச்சுட்டேன் டே டு ஒர்க் முடிஞ்சிடுச்சின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிவிடுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நம்ம மைண்ட் செட் எப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செஞ்சு எதையாவது சொல்லணும் அவங்க அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம கண்டினியூஸாக செய்வோம் கரெக்டாக இப்போ ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ஸ்கூலில் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ஹோம் ஒர்க்கு வந்து மறுநாள் டீச்சர் செக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நாள் ஒர்க்கு நீங்கள் செய்வீங்க இல்லைனா அடுத்த நாள் ஒர்க் செய்ய மாட்டோம் சார் என்ன கேட்கவா போகிறாங்க நான் ஏன் செய்யணும்னு விட்ருவேன் ஏன்னா நானும் அப்படி தானே இருந்தேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா கைண்ட்லி இந்த வீடியோ கீழே வந்து டேட் மென்ஷன் பண்ணி டுடேஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க சரிங்களா நீங்கள் அப்படி எழுதுவீங் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பார்க்குறேன் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்